ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எனிமி காதில் பூ சுற்றணும், நம்ம ப்ரோப்ளே என்ன நம்பிக்கணும். நான் இப்போ சொல்ல போகிற மூணு விஷயத்தை நீங்கள் கவனமாக கேட்டுக்கிட்டிங்கன்னா, நானும் ஒரு ப்ரோ பிளேயர் தான் அப்படின்னு உங்கள் உள்மண்ட்டை உங்ககிட்ட சொல்கிறத நீங்களே நல்லா தெளிவாக கேட்க முடியும். ஃபஸ்ட்டு மேட்ரு தான் பெஸ்ட்டு மேட்ரு. ஃபஸ்ட்டு மேட்ரு என்னென்னா ஸ்கில்லு. இது இல்லாமல் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டங்கிறத விட வாய்ப்பே இல்லை அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். ரெண்டாவது விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த டைலாகை எத்தனை பேர் உங்கள் கிட்ட கேட்டிருக்காங்கன்னு சொல்லுங்கள். ப்ரோ உங்கள் லெவல் எத்தனை ப்ரோ, 60ஆ 70ஆ ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. ஏன்னா இதுதான் ரெண்டாவது மெயின் டிப்பு. மூணாவது டிப்பு தான் இருக்கிறதுலே பெஸ்ட் டிப்பு, டைமண்டு. டைமண்ட் இருந்தால் தான் ப்ரோ பிளேயர் அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன சிறப்பால் அடிங்க. இன்ன வரைக்கும் நிறைய ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் டைமண்டே டாப்அப் பண்ணாமல் விளையாடுவாங்க. ஆனால் அதெல்லாம் சில பேரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா கையில் காசு இருக்குது, வாயில் தோசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சப்பையாக டாப்அப் பண்ணிட்டு போயிடுவானுங்க. மெயின் மேட்டர் சொல்கிறதுக்கு வந்துட்டு பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு குரூப்புக்குள்ளே போகிறீங்க, அந்த குரூப்பில் அத்தனை பேரும் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு வரானுங்க. உங்ககிட்ட வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்தா தான் நீங்கள் போட்டுக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த செகண்டே நிறைய பேர் இப்படிலாம் சொல்லணுங்க, எவன்டாய்வன் நூப்பு கிக்கட்றா வேற என்னையோ கூப்பிட்டு விடலாம் அப்படிம்பானுங்க. அதெல்லாம் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. அப்படி சொல்கிறவங்க உங்கள் குரூப்பில் யாராக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் அது நீங்களாக கூட இருக்கலாம். அதனால் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் சில பிளேயர்ஸுங்களோட வழி என்னென்ன உங்களுக்கு கிளியராக தெரியும். இதுதான் வந்து நாலாவது ட்ரிக்கு. அதாவது அசால்ட் கேமிங் அப்படின்னு கொட்டத்தில் போட்டிருப்பேன், அதுக்கு பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அந்த பட்டன் நீங்கள் அமுக்கிட்டிங்கன்னா ட்ராக் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக விடும் அப்படின்னு ஊருக்குள்ளே அப்படி ஒரு பெரிய வதந்தி போயிட்டுருக்குது. அதனால் நீங்களும் அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சில நேரம் ஒர்க் ஆனாலும் ஆகும். அதே நேரத்தில் ஒரு லைக்கும் அப்படியே போட்டிங்கன்னா எனக்கும் அப்படி வீடியோ போடுறது கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கும். அதனால் லேசாக அந்த லைக்கை அமுக்கி விடுங்க. சரி வாங்க, ரொம்ப நேரமாக ஜவு முட்டா மாதிரி இழுக்கிற மாதிரி எனக்கே தோணுது. அதனால் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மேட்ரு, தேறாமல் உங்ககிட்ட கொஞ்சம் நிறைய இருக்கணும். அதே நேரத்தில் உங்கள்கிட்ட கொஞ்சம் கான்ஃபிடென்ஸும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வெறித்தனமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரலாம். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒன்ட்டா படிக்க வருமா அப்படின்னு கேட்டான்னா உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா அசிங்கமாக போயிடும். அதனால் ஒன்ட்டா இப்போ கொஞ்சமாக கற்றுச்சிக்கோங்க. கொஞ்சமாக இப்போ ஒரு 100% இப்போ நீங்கள் அடிக்கிறீங்கன்னா அது ஒரு 25% ஆகுது ஒன்ட்டா படிங்க. மிச்சத்தில் ஒரு 25% ட்ராக் அடிச்சிங்கன்னா கூட போதும். ட்ராகில் மொத்தம் நிறைய வகை இருக்குது. நான் வேணால் அதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக ஒன்ட்டா பற்றியே பார்ப்போம். அதுக்காண்டி உனக்கு என்ன ஃபுல்லாக ஒன்ட்டா படிக்க வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்குலாம் வரவே வராது. நானே அப்பப்போ தான் அடிச்சுட்டு அலைவேன். அதில் இருக்கிறத தான் கொஞ்சம் கிளிப்பை வந்து போட்டு காமிச்சிட்ருக்கேன். இப்போ எனிமி உங்கள் ஸ்ட்ரெயிட்டில் வந்துட்டு இருந்தான்னா இப்போ நீங்கள் அவன் கால்லேருந்து லேசாக இழுத்து பாருங்கள். இப்போ ஒருவேளை ப்ரோ பாடியிலே சிக்கிருச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னிங்கன்னா யூ ஷேப் படிங்க. யூ ஷேப் வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது வந்து உங்களோட ஃபயர் பட்டனோட லெஃப்ட் சைடில் கையை வச்சுட்டு ஃபுல்லாக அப்படி ஒரு யூ போட்டிங்கன்னா அதுதான் யூ ஷேப்பு. ஒரு திருகு திருகிருங்க, அவ்வளோதான், ஒழிஞ்சு போச்சு. டப்புன்னு உழும், இப்போ ஒழிஞ்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி உழும். இன்னொருத்தன் இது வந்து ஸ்ட்ரெயிட்டு படித்தோம்ல, அது வந்து ஸ்ட்ரெயிட்டு. அப்புறம் டபுள் டாப் வந்து அடிச்சு பாருங்கள் லேஸாக. இப்போ உங்களுக்கு ப்ரோ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வரவே மாட்டேங்குது ப்ரோ, என்ன ப்ரோ செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள் டாப் அடிச்சு பாருங்கள். ஏன்னா சில புல்லட் வந்து பாடியில் படும். ஃபஸ்ட்டு புல்லட் பாடியில் படிச்சுனா கூட செகண்ட் புல்லட் கண்டிப்பாக ஹெட்டுக்கு போயிடும். அப்படிலாம் நிறைய பேர் இன்னும் அலைவீங்க. அப்படிலாம் வந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக ஒன்ட்டாக படித்து பழகினா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும், மற்றவங்களோட ஈஸியாக வந்துடும். ரெண்டா புல்லட்டு மண்டையில் இறங்குது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு புல்லட்டில் அடிக்க முடியும். நீங்கள் தான் ஆனால் இது கொஞ்சம் வசதியாக இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிகிட்ருப்பீங்க. என்ன ப்ரோ யூ ஷேப்புன்னு சொல்கிறானா, எதையுமே அடித்து காமிக்க மாட்டேற அப்படின்னு சொன்னீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அந்த யூ ஷேப்பை மட்டுமே வச்சு அடித்து காமிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தனி வீடியோ போடுறேன். அதுக்கு நீங்கள் ஒரு 5-5 கமெண்ட் மட்டும் ப்ரோ ஐ நீட் யூ ஷேப் அப்படின்னு மட்டும் போடுங்க கமெண்ட்டில் வந்து. நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா அன்றைக்கி நைட்டு 1 மணிக்கு எழுந்தாவது, அதுக்கு அடுத்த ஒரு நாளுக்குள்ளே நான் வந்து வீடியோ போட பார்க்குறேன், கண்டிப்பாக போவேன். அடுத்த வீடியோ என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 1GB 2GB ரேம் பிளேயராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இது. கண்டிப்பாக உங்களோட ரேம் சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்காண்டி உங்களோட ஃபோனை ரூட்லாம் நான் பண்ண சொல்ல மாட்டேன். உங்கள் ஃபோனுக்கு எதுவுமே ஆகாது, ஆனால் கண்டிப்பாக உங்கள் ஃபோனோட ஃபாஸ்ட் வந்து கூடி இருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. அது வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் 3GB வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் 6GB மாதிரி காட்டும். 6GB ஃபோனை வந்து 8GB மாதிரி கொஞ்சம் காட்டும். ஆனால் அது காட்ட மட்டும்தான் செய்யும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அந்த ஃபீலும் வரும், பரவாயில்லையே நம்ம ஃபோன் கொஞ்சம் இப்போ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. அடுத்த ட்ரிக் என்னென்னா லெவல். லெவல் எப்படி ப்ரோ ஃபாஸ்ட்டாக கூட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலோ போங்க, ஸ்குவாடே போகாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸ்குவாடு போங்க, ஆனால் சோலோ வந்து கொஞ்சம் அதிகமாக போங்க. சோலோ போய் கொஞ்சம் சர்வே பண்ண பாருங்கள். சர்வைவர் பாட்டா நீ அப்படின்னு கேட்காதீங்க.
சோலோவில் என்ன தான் எனக்கு நல்லா வரும் ப்ரோ, நான் ஃபைட் எடுத்துருவேன், 1v1 சினரியோன்லாம் நான் விரித்தனமாக விளையாடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது 1v1ஆகவே இருக்காது. ஏன்னா நீங்கள் இப்போ ஒருத்தனை கிளியராக அடிச்சு வச்சுருப்பீங்க, லாங்கில் கார்னேட் கே செட்டு உங்கள் தலையில் வச்சு ரெடியாக இருக்கும், நீங்கள் முடித்த உடனே படக்குன்னு வரும் உங்கள், நீங்கள் அப்புறம் மொட்டக்குன்னு போயிடுவீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபைட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி அவாய்டே பண்ண முடியல ப்ரோ, என்ன ப்ரோ செய்யறது அப்படின்னு பண்ணி கண்டிப்பாக அடிங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அடிக்க பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு மேட்ச்சுக்கு 12 நிமிஷம் அடிக்கிங்கன்னா 400 XP கிடைக்கும். நீங்கள் அதாவது போய் அடிச்சிங்கன்னா 600 கிடைக்கும். இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து 13 நிமிஷம் விளாண்டுருக்கேன், எனக்கு 400 XP கிடச்சிருக்கு. அப்புறம் மூணாவது விஷயம் என்னென்னா டைமண்டு. டைமண்டு வந்து வர வர ப்ரோ பிளேயருங்க வந்து கொஞ்சம் அதை ரொம்ப இதாகவே பார்க்குறாங்க. ப்ரோ பிளேயர்னு சொல்கிறத விட சில டைமண்டு ப்ரோ பிளேயருங்க வந்து நிறைய பேர் வர வர உருவாயிட்டாங்க. அவங்களாலேயே கூட ப்ரோ பிளேயருங்க பேருங்கெல்லாம் கொடுது. இப்போ நீங்கள் ஒரு டைமண்ட் ப்ரோ பிளேயரை கூப்பிட்டு போனீங்கன்னா, அதாவது விளையாட தெரியாத டைமண்டு கொடுத்து செலவு பண்ணுற பிளேயருங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா வருவாங்க, நல்லா விளையாடுற மாதிரி பண்ணுவாங்க, ஆனால் சொதப்பிட்டு போயிடுவாங்க. அதே நீங்கள் இப்போ ஒரு நூபு மாதிரி இருக்கிற கூப்பிட்டு போனீங்கன்னா கூட, நூபு மாதிரி இருக்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, நூபு மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிற ஒரு லெஜண்ட்டு அவங்கள கூப்பிட்டு போனீங்கன்னா கூட வெறிய அடிப்பார், தலையில் இருக்கிற தக்காளி பழத்தை தூக்கி தலையில் வச்சு போயிடுவார். அதனால் டைமண்ட் வச்சுக்கலாம், அதான் 29 ஆஃபர்லாம் போட்டுச்சுக்கோங்க. மிஸ்ட்ரி ஷாப்பு, ஒன் வீல் ஆஃப் லக்கு, அப்புறம் லக்கி வீல் அப்படின்லாம் நிறைய இவன்ட் வரும். அதிலெல்லாம் நம்மளை ஃப்ரீயாக எமோட்டு, ஸ்கேட் போர்டு, பெட்டு, மிஸ்ட்ரி ஷாப்பு, மிஸ்ட்ரி ஷாப்புங்கிற பாருங்கள், எலைட் பாஸு அப்படி நிறைய விதவிதமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறத விட எப்போ அது ரேர் ஆகும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ அவனுங்க இப்போ பழைய ஐட்டங்களெல்லாம் தூக்கி இந்தாப்பா வச்சுக்க, என்னமோ வடையை தூக்கி கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துட்ருக்குறானுங்க. உங்களுக்கு வந்து திருப்பி வராது, கொஞ்சம் வர்றதுக்கு கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றே ஒன்று தான், எலைட் பாஸ் போட்டுக்கோங்க. எலைட் பாஸ் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வர்றதுக்கு ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான். இது வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி தான், அதுவும் முன்னாடி தான் கொண்டு வந்திருக்கானுங்க. 2500 டைம் இப்போ ஸ்பின் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு பண்டில் கிடைக்கிற மாதிரி பார்த்தீங்களா. லெவலப் ஷாப்பு இதுவும் ஒரு சூப்பர் இது. இதெல்லாம் நான் இந்த ட்ரெஸ்ஸும் எடுத்திருக்கேன், இந்த எலைட் பாஸ் போட்டிருக்கிறேன், இந்த வண்டி எடுக்கணும்னு பார்த்தேன், கொஞ்சம் முடியல, ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிருச்சு, அடுத்த வாட்டி வச்சுன்னா தட்டி தூக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்கு மேலே பேசிகிட்டு இருந்தேன்னா நீங்கள் என்ன பெரம்பால் அடிப்பீங்க, அதனால் நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை பாய். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கிறங்க. அப்போ தான் நான் அதுக்கு அடுத்து போட போகிற வீடியோங்கள்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பெல் பட்டன் அமைக்கிறதுனால சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுருங்க. போயிட்டு வரேன், பாய்.